அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், ரிஷபத்தில் புதன் ராகு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், கும்பத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் 2/7/2021 அன்று புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 18/7/2021 அன்று சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 20/7/2021 அன்று புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் 22/7/2021 அன்று செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புத பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் சூரியன் உங்கள் ராசியின் 10 மற்றும் 11 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். புதனும் நல்ல நிலையில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்வார். சுக்கிரன் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் குடும்பத்திற்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார். சனி பகவான் வக்ரகதி அடைந்த நிலையிலும், குருவும் வக்ரகதி அடைந்த நிலையிலும் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார்கள். கேது உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிப்பார்கள். ராகு பகவான் சாதகமாக இல்லாததால் இந்த மாதம் பெரிதாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மொத்தத்தில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஜூலை 20/2021 மேல் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியின் 12 வீட்டிற்கு பெயர்ந்ததும் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரையில் கன்னிராசி இளம் வயது அன்பர்களின் மனதில் காதல் அரும்பு மலரும். அதிக பணிகள் காரணமாக குடும்பத்தாருடன் சேர்ந்து இயலாத நிலை இருக்கும். மேலும் பணி நிமித்தமான பயணங்கள் காரணமாக ஏற்படும் சோர்வு காரணமாக நீங்கள் தனிமையை விரும்புவீர்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண குரு பகவானை பூஜை செய்யுங்கள். நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்கள் ராசியின் 11 வீடான லாபஸ்தானத்திற்கு முக்கிய கிரகங்கள் பெயர்வதால் உங்கள் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் செலவுகள் செவ்வாயின் பலத்தோடு குறையும். சுக்கிரன் உங்கள் பணவரத்தை அதிகரிப்பார். வங்கியில் கடன் ஒப்புதல் பெறும் விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மேலும் உங்கள் வீட்டு கடனை நிதி மறுபரிசீலனை செய்யவும் விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஜூலை 20/2021 வரை உங்களுக்கு நேரம் சிறப்பாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் நீங்கள் புது வீட்டிற்கு பெயர இது ஒரு ஏற்ற நேரம். ஜூலை 20/2021 பிறகு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பிற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம். யாருக்கும் ஜூலை 20/2021 மேல் பணம் கடன் தருவதை தவிர்த்து விடுவது நல்லது. பெருமாளை வணங்கி நிதிநிலையில் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களின் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அதனை சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும். பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் இருக்கும். நீங்கள் பணியில் ஏற்படும் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர்கள். உங்கள் தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் நீங்கள் நல்ல உறவை வளர்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தால் உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு. மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வழக்கு விவகாரங்களை பொறுத்தவரையில் நிலுவையில் இருக்கும் வழக்கில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள், வீட்டில் வாடகைக்கு இருப்பவர்கள் அல்லது உங்கள் வீடு கட்டுமான நிபுணருடன் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் ஜூலை 19/2021 முன் அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குரு வக்ரமடைந்து விஷயங்கள் நல்ல நிலையை பெற உதவுவார். ஆனால் நீங்கள் வழக்கில் வெற்றியை எதிர்பார்த்தால் அது அக்டோபர் மாத வாக்கில் கிடைக்க வாய்ப்புள்ளது. சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம்
தொழில் சிறப்பாக நடக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் எதையும் வெற்றி கொள்வீர்கள். விரைவாக நகரும் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு பயணம் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். July 19, 2021 வரை நீங்கள் விடுமுறையில் செல்ல திட்டமிடலாம். பயணத்தின் போது உங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். பயண சீட்டு, தங்கும் விடுதி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். உங்கள் தொழில் சார்ந்த பயணம் நல்ல வெற்றியை தரும். நிலுவையில் இருக்கும் விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு விரைவாக ஒப்புதல் பெறும். கன்னிராசி தொழில் வல்லுநர்கள், இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதன் மூலம் தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் பெயரும் புகழும் பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட இது உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும். உங்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தருவார்கள். உங்கள் மனம் நல்ல தெளிவோடு இருக்கும். மன உளைச்சலில் இருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியில் வந்து விடுவீர்கள். July 14, 2021 வரை நீங்கள் அறுவை சிகிச்சை செய்ய ஏற்ற காலமாக உள்ளது. உங்கள் மருத்துவ செலவுகள் பெரும் அளவு குறையும். உங்கள் குடும்பத்தினர்களின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். July 20, 2021 அடைந்ததும் செவ்வாய் உங்கள் ராசியின் 12 வீட்டிற்கு பெயர்ந்து உங்கள் உடல் நலத்தை பாதிக்கக்கூடும். இந்த மாதத்தின் இறுதி வாக்கில் உங்கள் தூக்கம் சற்று பாதிக்கப்படலாம். அனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். மூச்சு பயிற்சி செய்து நேர்மறை சக்திகளை விரைவாக பெறுங்கள். கன்னிராசி மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலமாகும். என்றாலும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். இதனால் வரை இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். கல்விக்கான கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் இப்பொழுது அது கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஊடகத்துறையில் இருப்பவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை July 20, 2021 வரை பெறுவீர்கள். உங்களுடன் வேலை பார்ப்பவர்களுடன் இருக்கும் பிரச்சனைகளும் தயாரிப்பாளர்களுடன் இருக்கும் பிரச்சனைகளும் நல்ல தீர்வை பெறும். பெரிய படங்களில் இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நிதி சன்மானங்களும் கிடைக்கும். புதிய உறவை தொடங்கவும் புதிய வீட்டிற்கு குடிபெயர இது ஏற்ற நேரம். உங்கள் படத்தை வெளியிடுவதில் நீங்கள் இந்த மாதம் வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் விரைவாக நகரும் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் முதல் பாதையில் உங்களுக்கு நேரம் சிறப்பாக உள்ளது. இந்த மாதத்தின் இறுதி வாக்கில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட தொடங்கலாம். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் கேட்டு விரைவாக குணமடைய முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். விஷ்ணு சகாசர நாமம் கேட்டு பிரச்சனைகளின் தாக்கத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். நல்ல காரியங்கள் செய்து நற்பலன்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.